வெல்கம் டு ஸ்கோர் மோர். இப்போ நம்ம பார்க்குறது பயிற்சி 3.17 ரெண்டாவது கணக்கு பார்க்குறோம். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள், ஏபிசி அப்படின்னு மூணு அணி கொடுத்துருக்காங்க. கொடுத்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் சி என்பதை நிரூபி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை எடுத்துக்கிடுவோம். எல்ஹெச்எஸ்ஸு எடுத்துகிட்டு அதை முதல்ல செய்வோம். இதில் ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ள பி ப்ளஸ் சியை நம்ம இப்போ கண்டுபிடிப்போம். பி ப்ளஸ் சி, ஸோ பிங்கிற அணியை எழுதிக்கோங்க. ஸோ பிங்கிற அணியை எழுதியாச்சு. அடுத்து இந்த சிங்கிற அணியை எழுதிக்கோங்க. ப்ளஸ் சிங்கிற அணி என்னதுண்டா, 8 3 4 1 - 2 3 2 4 - 1. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டும்போது இந்த முதல் எண்ணையும் இந்த முதல் எண்ணையும் கூட்டணும், அடுத்து ரெண்டாவது எண்ணையும் ரெண்டாவது எண்ணையும் கூட்டணும், மூணாவது எண்ணையும் மூணாவது எண்ணையும் கூட்டணும். இந்த மாதிரி ஆர்டராக கூட்டுங்க. 8 2 10, அடுத்து 3 3 6, 4 4 8, அப்புறம் 1 1 2, 9 - 2 7, 2 3 5, -7 இங்கே ப்ளஸ் 2 இருக்கு அப்போ -5, 4 1 5, இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, பி ப்ளஸ் சி கிடச்சிருச்சு, அதுக்கப்புறமா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கண்டுபிடிக்கிறீங்க, சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அப்போ ஏங்கிற அணியை எழுதிக்கோங்க. 4 3 1 2 3 - 8, 1 0 - 4. இதோட இந்த ஏ பி ப்ளஸ் சி ஏற்கனவே கண்டுபிடிச்சதை கூட்டிட வேண்டியது தான். ஸோ ஏற்கனவே கண்டுபிடிச்ச பி ப்ளஸ் சியும் எழுதியாச்சு, இப்போ மொத்தமாக கூட்டிடுங்க. கூட்டினீங்கன்னா 10 4 14, 6 3 9, 8 1 9, 2 2 4, 7 3 10, -8 இங்கே 5 இருக்குது. அப்போ பெரியனோட அடையாளத்தை போட்டு 8 - 5 கழித்து போட்டுருங்க. அப்புறம் இதுவும் ப்ளஸ் மைனஸாக இருக்குது. அப்போ -4, 0 5 5, -4 - 2 - 6. ஸோ நம்ம ஏ ப்ளஸ் ஹோல் ப்ராக்கெட் ஆஃப் பி ப்ளஸ் சி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதை செய்வோம். ரைட் ஹேண்ட் சைடில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பியை கண்டுபிடிப்போம். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏங்கிற அணியை எழுதுங்க. ஏங்கிற அணி என்னென்னா, 4 3 1, 2 3 - 8, 1 0 - 4. ஸோ ஏங்கிற அணியை எழுதிட்டோம். அடுத்து பிங்கிற அணியை எழுதுங்க. பி வந்து என்னென்னா, 2 3 4, 1 9 2, -7, 1 - 1. ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த முதல் எண்ணை இந்த முதல் எண்ணையும் கூட்டுங்க. 6 3 3 6, 4 1 5, அந்தந்த பொசிஷனில் உள்ள நம்பரை கரெக்டாக அதுக்கு நேராக கூட்டுங்க. 2 1 3, 3 9 10 12, அடுத்து -6 - 6, 1 - 5, இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏ ப்ளஸ் பியை கண்டுபிடிச்சாச்சு, அதோட சியை கூட்டிடுங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ ஏ ப்ளஸ் பி ஏற்கனவே கண்டுபிடிச்சதை அப்படியே எழுதிக்கோங்க. அதோட கொஸ்டினில் உள்ள சியை வந்து எழுதி கூட்டிட வேண்டியது தான். ப்ளஸ் சி வந்து, ஸோ சி எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டை கூட்டிடுவோம். கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும், அதே மாதிரி இந்த முதல் எண்ணையும் முதல் எண்ணையும் கூட்டுங்க. 8 6 14, 6 3 9, 5 4 9, 3 1 4, 12 2 1 10, -6 இருக்குது அதனால் பெரியன்லேருந்து சின்ன எண்ணை கிடைங்க, -3. இப்போ இதுவும் வெவ்வேறு அடையாளங்களாக இருக்குது. 6 2 1, -4, 4 1 5, -6.
ஸோ இப்போ ஒப்பிட்டு பாருங்கள். இதுவும் முதல்ல நம்ம கண்டுபிடிச்ச ஏ ப்ளஸ் ஹோல் ப்ராக்கெட் ஆஃப் பி ப்ளஸ் சியும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நமக்கு எல்ஹெச் வந்து எல்ஹெச்எஸ்எம் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வந்துருச்சு. அதனால் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியும் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிட வேண்டியதுதான். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ. மேலும் சந்தேகங்களுக்கு கமெண்ட் செய்யுங்க. நம்ம யூடியூப் சேனலான ஸ்கோர் முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.